மணி, இன்று வந்து நாங்கள் காசு பற்றி கதைப்போம். ஏனென்று சொன்னால், நான் வந்து இந்த ஒர்க்குக்கு வந்தபோது எனக்குள்ள பெரிய கோள்கள், ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த ஒர்க்கை நாங்கள் ஒரு வகையில், அதாவது என்னுடைய ஒர்க்கை நான் ஒரு வகையில் கடவுளின் பகுதியாக கருதும்போது அதற்கு காசு கேட்பது என்பது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அதே நேரம் எனக்கு வந்து காசு கட்டாயம் நான் பே பண்ண வேணும், எனக்கு வெப்சைட்டு பே பண்ணணும், எனக்கு இதுக்கு பே. அப்போ என்னை அவர்கள் மேலே இருப்பவர்கள் என்னை காசு வாங்க சொல்லி சொன்னார்கள். இந்த கிளியன்ஸ் வந்து காசு வாங்க சொல்லி சொன்னார்கள். முதல் கிளியன்ஸ் வந்து நான் காசு வாங்கினேன். அதே நேரம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், யார் என்ன தந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொண்டு விடு, ஓகே, எதுக்கும் மாட்டன் என்று சொல்லாது, எந்த அந்த ரிசீவிங் எனர்ஜி நான் எடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது என்னுடைய சிஸ்டர் என்னிட்ட வந்து வேலை செய்தான். அவள் செய்து போட்டு அவள் எனக்கு 500 ரூபா இங்கே தஞ்சு காசு எனக்கு தான். உண்மையிலேயே எனக்கு வாங்க விருப்பமில்லை. அதே நேரத்தில் அவர்கள் சொன்னது எனக்கு தலை. அப்பொழுது நான் அதை வாங்கிவிட்டேன். எனக்கு அப்பொழுது நான் ஏன் வாங்கினேன் என்று, அந்த ரிசீவிங் எனர்ஜியை எடுப்பதற்கு. நாங்கள் வந்து கொடுப்பதும் வாங்குவதும் சமமாக இருக்க வேண்டும். எனர்ஜி, காசு ஒரு எனர்ஜி. நாங்கள் அதை சுற்றி கல நம்பிக்கைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல ரெச்மெண்ட்கள் வைத்திருப்பதால் தான் எங்களுக்கு காசு இல்லை. நாங்கள் நினைக்கின்றோம் இப்படித்தான் காசு உழைக்க முடியும். இதே ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. நாங்கள் கஷ்டப்பட வேண்டும், கஷ்டப்பட்டால் தான் காசு கிடைக்கும், ஆக்ஷன் நாங்கள் எடுக்கத்தான் வேண்டும், ஆனால் கஷ்டப்பட வேண்டும் என்று இல்லை. நான் இப்படி இந்த உண்மை என்னென்றால், இந்த மக்களுக்கு நான் உதவி செய்வதன் மூலம் நான் சேவை செய்கின்றேன். அந்த சேவைக்கு அவர்கள், என்னுடைய சேவைக்கு உண்மையிலே காசு கட்ட முடியும், அவர்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும். இப்பொழுது நான் 2-3 பேருக்கு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். ஆனால் அவர்கள் எப்படி இதனை பயன்படுத்துவது, எப்படி இதனை வாழ்க்கையை கொண்டு வருவது எல்லாமே நான் சொல்லி கொடுக்கின்றேன். அப்பொழுது அவர்கள் வாழ்க்கை முழுமையாக மாறுகின்றது. அதற்கு அவர்கள் எனக்கு பே பண்ண முடியாது, அதில் ஒரு கொஞ்சம் பங்கை அவர்கள் எனக்கு பே பண்ணுகின்றார்கள். அதன் மூலம் நான் இந்த கொம்பனி இன்னும் வளர்த்து மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றேன். இதனை நான் உணர்ந்த போது, என்னுடைய சேவையை வளர்க்க நான் அதனை செய்கின்றேன் என்று நான் உணர்ந்த போது என்னுடைய எனர்ஜி மாறிவிட்டது. ஏன், முந்தி நான் அதனை ஒரு பிரச்சனையாக பார்த்தேன், இப்பொழுது நான் அதை சேவையாக பார்க்கின்றேன். உண்மையில் அதுதான் உண்மை. நான் சேவை செய்கின்றேன், அந்த சேவையை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாமே இணையஜி, காசும் ஒரு இணையஜி, நாம் சில சேவைக்கு கிடைப்பது. இதனை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதல் நாங்கள் எங்கள் நம்பிக்கைகளை பார்க்கணும். எங்கள் பேரண்ட்ஸ் என்ன நம்பிக்கை காசை சுற்றி வைத்திருந்தார்கள்? எங்களுக்கு சில நேரம் எங்களுக்கு பேரண்ட்ஸ் செய்தது ஞாபகம் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ பில் கட்ட போகும்போது, ஓ இவ்வளோ கட்ட வேண்டி கிடக்கு என்று நினைச்சோம் என்றால் நாங்கள் இல்லை என்ற இணையஜிக்குள் போகின்றோம். அதே மாதிரி காசு எங்களது வாழ்க்கையில், நாங்கள் இப்பொழுது தட்டிலா ஒரு பணக்காரரை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு எரிச்சல் உணர்வு வருகின்றது, ஒவ்வொருவர்களுக்கு எல்லாம் இவ்வளவு காசு இருக்குது. அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய இல்லை என்ற எனர்ஜிக்கு போகின்றோம். இருக்கு என்ற எனர்ஜிக்கு போகும்போது தான் நாங்கள் உருவாக்க முடியும். ஏனென்றால் இந்த காசு எனர்ஜி இல்லை, என்ன எனர்ஜியும் இருக்கிறது தான் உண்மை. இல்லை என்பது உண்மையிலேயே கடவுளின் சக்தியால் நாங்கள் எல்லாரும் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லாமே உருவாக்கப்பட்டது கடவுளின் சக்தி. இப்போ நீங்கள் முழுமையாக கடவுளால் கனெக்ட் பண்ணியிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இருக்கும் என்ற இலக்கில் போக வேண்டும். அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? ஒன்று, உங்களுக்கு ஒவ்வொரு பிலீஃப் சிஸ்டம் வரும்போது கவனியுங்கள். ஆக்கள் சொல்லுவதை கேட்கும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள்? ஒரு காசு கட்ட ஒன்று வரும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுகின்றீர்கள்? உங்களுக்குள்ளே ஒரு ஆள் பணத்தை பற்றி கதைக்கும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ண? சில பேர் பணத்தை பற்றி கதைக்கிறது விருப்பம் இல்லை. பணத்துக்காக காலையிலேருந்து பின்னிடம் மட்டும் வேலை செய்வார்கள், பணத்தை பற்றி கதைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது கதைத்தால் ஒரு பிழை மாதிரி. என்ன சின்ன சில நேரம் பேரண்ட் சொல்லுவினா, என்னத்துக்கு காசை பற்றி இந்த நேரம் காய்ச்சி ஒன்று இருக்கு, காசு முக்கியம் இல்லை, காசு தேவையில்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, காசு தேவையில்லை, இப்படியான வசனங்களை நாங்கள் கேட்டால் எங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் காசு தேவை.
ஆனால் இவ்வளவு எப்படி தேவை, எப்படி பயன்படுத்துவது, அது இண்டிவிடுவல். நீங்கள் என்னையும் நன்றாக பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு அது உதவி செய்யும். நன்றாக பயன்படுத்தாட்டால் உங்களுக்கு உதவி செய்யாது. நான் பல பேருக்கு காசு விஷயத்தில் உதவி செய்திருக்கின்றேன் இந்த புரோகிராம்கள் மூலம். என்ன நான் செய்வதென்றால், அவர்களுடைய பழைய நம்பிக்கைகள், பழைய தாய் தகப்பன் ப்ரோக்ராம் அல்லது பழைய பிறப்பு ப்ரோக்ராம்களை நாங்கள் இணையதள லெவலில் எடுப்பது. இந்த இணையதள லெவலில் நான் பல வகையில் எடுத்திருக்கின்றேன். அது ஒரு ஒன்று அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது மணி என்றால் என்னென்று அவர்களை உணர பண்ணுவது ரெண்டாவது. மூன்றாவது, எப்பவும் பொசிட்டிவ் எனர்ஜி, பொசிட்டிவாக நாங்கள் பணத்துக்குள் போக வேண்டுமென்றால் நாங்கள் முதல் ரியலைஸ் பண்ண வேண்டியது, மணி என்பது ஒரு மெடல். அப்பொழுது நீங்கள் எங்கேயும் உதாரணத்துக்கு நீங்கள் பில் கட்ட போகும்போது நீங்கள் நன்றி சொல்லணும், எனக்கு காசு இருக்குது இன்றைக்கு பில் கட்ட என்று சொல்லும்போது அங்கே வேறு எனர்ஜி, ஐயோ நான் இதை கட்ட வேண்டி கிடைக்கு என்றைக்கு இன்னும் ஒரு எனர்ஜி, ரெண்டு எனர்ஜியை நீங்கள் பார்க்க வேண்டும். மற்ற உங்களோட வீட் இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளவு இருக்குது, ஒரு கொஞ்சம் காசு இருந்தாலும் கடவுளே எனக்கு காசு இருக்குது நன்றி, எனக்கு இந்த பேங்கில் காசு இருக்குது அதுக்கு நன்றி. அந்த நன்றி என்ற எனர்ஜிக்கு போகும்போது நாங்கள் இன்னும் கூட நன்றி என்ற என்னதை நாங்கள் எழுப்போம். அது ஒன்று. மூன்றாவது நீங்கள் செய்யலாம், நான் செய்வது 10% நான் டொனேஷன், சில்ட்ரன் டொனேஷனுக்கு சேர்க்கின்றேன். 10% எனக்காக, அதாவது எனக்கு என்று நான் சேர்க்கின்றேன். வரும் காசில் 10% டொனேஷன், 10% எனக்கு, மிச்ச காசை நான் மிச்ச காசை இந்த கம்பெனிக்கு நான் போடுகின்றேன். அப்பொழுது நீங்கள் வந்து இந்த 10% உங்களுக்கு எடுக்கிறீர்கள், 10% நீங்கள் ஒரு கொடுக்குற கிடைக்காம எப்பவும் எனர்ஜி ஃப்ளோ பண்ணும். இல்லையே இருப்பவன் தான் கொடுப்பான். அப்போ இருக்கும் அந்த எனர்ஜிக்கு நீங்கள் வருகின்றீர்கள். இப்படியான முறைகளை பயன்படுத்துவதன் மூலமே எங்களோட பிலீஃப் சிஸ்டங்களை, எங்களோட தோட்ஸ் மற்றவை படி ஜட்ஜ்மெண்ட், மற்றவை பார்த்தா எரிச்சல் குணங்கள், இதுகளை உணரும் போதே எங்களுடைய பணம் இது மாறிவிடும். இதுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எனர்ஜி லெவலில் என்னால் உதவி செய்ய முடியும். இப்பொழுது நான் மணி ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றேன். அது ரெண்டு கிழமை, 1 மாதம், 3 மாதம் என்று சொல்லி இருக்கின்றது. அதில் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நான் ஒரு பிரி மெடிடேஷனும் அதுக்கு செய்வேன். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த ப்ரீ மெடிடேஷன் இதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், எனது வெப்சைட்டில் போய் ஞானாவருத்திரன் .com அதில் போய் ஒரு ஃபோமில் உங்களோட பேர் எழுதி எனக்கு அனுப்ப வேண்டும். அப்படி என்றால் நான் உங்களுக்கு ஒரு ப்ரீ மெடிடேஷன் உங்களோட இமெயிலுக்கு நான் அனுப்பி வைப்பேன். அந்த மெடிடேஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் ப்ரீ மெடிடேஷன் சில ஹீலிங்குகள் அதில் நான் செய்வேன். நீங்கள் உணர வேண்டும், எல்லாமே எனர்ஜி, எல்லாமே சக்தியால் இருப்பதால் நாங்களும் இந்த மணி ஃப்ளோவுக்குள் போகும்போது கடவுண்ட ஃப்ளோவுக்குள் போகின்றோம். ரெண்டுமே வித்தியாசம் கிடையாது, எல்லாமே ஒரே எனர்ஜியால் உருவாக்கப்பட்டது. நாங்கள் இந்த எல்லாமே வைப்ரேஷனில் இருக்கின்றது. நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கின்றீர்களோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீர்கள். நீங்கள் ஒன்றையுமே இப்படி நான் செய்துவிட வேண்டும் என்று ஒன்றுமில்லை. நாங்கள் வந்து உண்மையிலேயே இந்த ஃப்ளோ, இந்த டிவைன் ஃப்ளோவுக்குள்ளே போவது தான் அந்த முக்கியம். அதுக்குள்ளே போகும்போது அவர்கள் கைட் பண்ணுவார்கள். என்னுடைய எனர்ஜி ஏஞ்சல்ஸ்கள் பல தடவை எனக்கு விஷனில் காட்டியிருக்கின்றார்கள். நீ பணத்துக்கு இது செய்ய தேவையில்லை, எனக்கு பில்லுகள் நிறைய கட்ட வேண்டி வரப்போது அவர்களிடமிருந்து எனக்கு மெசேஜ் வரும். அல்லது நான் ஏதாவது இப்போ நான் ஒரு இப்போ நேரடியாக கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே சுயல்ல அப்படின்னு சொன்னால் அதுக்கு எனக்கு செலவுக்கு வேணும்ன்ற போது அவர்கள் என் உருளிப்பட வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் எனக்கு காட்டுவது உண்டு. என்ன, எல்லா மனுஷர்களுக்கும் அந்த உருளி என்றது தச்சலாக வந்துவிடும். எங்களுக்கு தெரியாமலே சிமிகையின் நாங்கள் ஒரு புது ப்ரொஜெக்ட் தொடங்க போகிறோம்ன்றோன்னு அது வந்து எங்களுக்குள்ளே வர பார்க்கும். அது பல பேருக்கு தெரியாது அப்படி இருக்குண்டே. அவர்கள் ஒவ்வொரு நாளும் காசை பற்றி பொறி பண்ணுபவர்கள், அவர்களால் காசை எடுக்கவே முடியாது. அதான் அந்த காலத்தில் சொல்வார், பணக்காரன் மேலும் பணம் சேர்க்கிறான். ஏனென்னா அவனுக்கு பணத்தை பற்றி உருளி இல்லை, ஏற்கனவே அவனோட பணம் இருக்குது. அப்போ அவன் பொசிட்டிவ் எனர்ஜியை பணத்தை சுற்றி விட்டு கொண்டே இருப்பான். அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் இருக்குது, அப்போ அவனும் மேலும் மேலும் வளர்த்து கொண்டிருக்கிறான்.
அதனால் பணம் என்பது எங்களது எனர்ஜியிலிருந்து உருவாகின்றது. நாங்கள் வந்து என்ன எனர்ஜியை பணத்தை சுற்றி விடுகின்றோமோ அதற்கேற்று தான் நாங்கள் அட்ராக்ட் பண்ணுகின்றோம். எல்லா மனுஷர்களுக்கும் இந்த உருளி பக்கம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவ் பக்கத்தை போகின்றோமோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். சில நேரம் எங்களோட மைண்டே ஓவர் ஆக்டிவ், அது வந்து நாங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக நினைக்க நினச்சாலும் அதுங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங்களை உருவாகும். அப்படியானவர்களுக்கு கிளியரிங் வெல்லு வெல்லு ஃபாஸ்டாக உதவி செய்யும். இது எப்படி இயங்குன்றது வந்து உங்களுக்கு விளங்கவே தேவையில்லை. போதாமல் நான் என்னோடய மெடிடேஷன் செய்தால் போதும், உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். உங்களுக்கு தேவை என்றால் எனது வெப்சைட்டில் போய் எழுதுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ரீ மெடிடேஷன் எப்படி என்று நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி என்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிறகு நீங்கள் என்னிட்ட வந்து வேலை செய்து முழுமையாக உங்களது பண வாழ்க்கையை வளம்படுத்தி கொள்ளலாம். பணமும் முக்கியமான ஒன்று, அதை நாங்கள் வேணுமென்று கேட்பதில் எந்த பிழையும் கிடையாது. கொடுப்பதும் வாங்குவதும் இன்றைக்கும் பேலன்ஸாக இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் எங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஞானா உருத்ரன் கோ.
வணக்கம். நீங்க மேலும் இன்ஃபர்மேஷன் அறியணும்டா, இந்த புத்தகம் ஆரோக்கியத்தின் ஆரம்பங்கள், நீங்கள் ஆகஸ்ட்ல வெளியால வருது. நீங்க அதை ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் இந்த இதுல, நாங்க இந்த வெப்சைட்ல. உங்களுக்கு ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் இந்த புத்தகத்துக்கு செய்யலும் உதவி செய்யலும்னா நீங்க அதுக்கும் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு நீங்க இதுகளுக்கு வேலை செய்யறீங்க, புத்தகங்கள் சம்பந்தமா இந்த மாதிரியான உதவி இந்த புத்தகத்தை நாங்கள் பல கடிகளுக்கு கொடுக்க முயற்சி செய்கிறோம். அப்படியானா நீங்க அவங்களுக்கு ஏதாவது இது இருந்தா என்னோட சிறப்பு கொள்ளலாம். அடுத்து இந்த புத்தகம் வந்து நாங்க வந்து வாழ்க்கை சக்கரம், அதாவது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் எப்படி இருக்குது, பிறப்பு, பிறப்புக்கு பிறகு, பிறப்புக்கு இடையில நாங்கள் என்ன தொடர்பு, ஒன்று தொடர்பு இன்று வந்து நாங்கள் காசை பற்றி கதைப்போம். மேலும் சொன்னால், நான் வந்து இந்த வேலைக்கு வந்த போது எனக்குள்ள பெரிய கோல்கள் என்னன்னு சொன்னா, வேர்க்கை நான் ஒரு வகையில், அதாவது என்னுடைய வேர்க்கை நான் ஒரு வகையில கடவுள் என்ற பகுதியாக கருதும் போது அதுக்கு காசு கொடுப்பது என்பது எனக்கு ஒரு பிரச்சனையாக. ஆனா அதே நேரம் எனக்கு வந்து காசு கட்டாயம் நான் பே பண்ண வேண்டும், எனக்கு வெப்சைட்டு பே பண்ணணும். அப்ப என்னை அவர்கள் மேலே இருப்பவர்கள் என்னை காசு வாங்க சொல்லி சொன்னார்கள். இந்த கிளியன்ஸ் வந்து காசு வாங்க சொல்லி சொன்னார்கள். முதல் கிளியன்ஸ் வந்து நான் காசு வாங்கினேன். அதே நேரம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், யார் என்ன தந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொண்டு விடு, ஓகே, இதுக்கும் மாட்டன் என்று சொல்லாது, எந்த அந்த ரிசீவிங் எனர்ஜியும் நான் எடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது என்னுடைய சிஸ்டர் என்னிட்ட வந்து வேலை செய்தான். அவள் செய்து போட்டு அவள் எனக்கு 500 ரூபா இங்கே தஞ்சிருக்க காசு எனக்கு தான். உண்மையிலேயே எனக்கு வாங்க விருப்பமில்லை. அதே நேரத்தில் அவர்கள் சொன்னது எனக்கு தலையில். அப்பொழுது நான் அதை வாங்கிவிட்டேன். எனக்கு அப்பொழுது நான் ஏன் வாங்கினேன் என்று, அந்த ரிசீவிங் எனர்ஜியை எடுப்பதற்கு. நாங்கள் வந்து கொடுப்பதும் வாங்குவதும் சமமாக இருக்க வேண்டும். எனர்ஜி, காசு ஒரு எனர்ஜி. நாங்கள் அதை சுற்றி கல நம்பிக்கைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல ஜட்ஜ்மெண்ட்கள் வைத்திருப்பதால் தான் எங்களுக்கு காசு இல்லை. நாங்கள் நினைக்கின்றோம் இப்படித்தான் காசு உழைக்க முடியும். இதே ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. நாங்கள் கஷ்டப்பட வேண்டும், கஷ்டப்பட்டால் தான் காசு கிடைக்கும், ஆக்ஷன் நாங்கள் எடுக்கத்தான் வேண்டும். ஆனால் கஷ்டப்பட வேண்டும் என்று இல்லை. நான் இப்போ இந்த உண்மை என்னென்றால், இந்த மக்களுக்கு நான் உதவி செய்வதன் மூலம் நான் சேவை செய்கின்றேன். அந்த சேவைக்கு அவர்கள், என்னுடைய சேவைக்கு உண்மையிலேயே காசு கட்ட முடியும், அவர்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும். இப்பொழுது நான் 2-3 பேருக்கு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். ஆனால் அவர்கள் எப்படி இதனை பயன்படுத்துவது, எப்படி இதனை வாழ்க்கையை கொண்டு வருவது எல்லாமே நான் சொல்லி கொடுக்கின்றேன். அப்பொழுது அவர்கள் வாழ்க்கை முழுமையாக மாறுகின்றது. அதற்கு அவர்கள் எனக்கு பே பண்ண முடியாது, அதில் ஒரு கொஞ்சம் பங்கை அவர்கள் எனக்கு பே பண்ணுகின்றார்கள். அதன் மூலம் நான் இந்த கம்பெனியை இன்னும் வளர்த்து மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றேன். இதனை நான் உணர்ந்த போது, என்னுடைய சேவையை வளர்க்க நான் அதனை செய்கின்றேன் என்று நான் உணர்ந்த போது என்னுடைய எனர்ஜி மாறிவிட்டது. ஏன், முந்தி நான் அதனை ஒரு பிரச்சனையாக பார்த்தேன், இப்பொழுது நான் அதை சேவையாக பார்க்கின்றேன். உண்மையில் அதுதான் உண்மை. நான் சேவை செய்கின்றேன், அந்த சேவையை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாமே இணையஜி, காசும் ஒரு இணையஜி, நாம் சில சேவைக்கு கிடைப்பது. இதனை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதல் நாங்கள் எங்கள் நம்பிக்கைகளை பார்க்கணும். எங்கள் பேரண்ட்ஸ் என்ன நம்பிக்கை காசை சுற்றி வைத்திருந்தார்கள்? எங்களுக்கு சில நேரம் எங்களுக்கு பேரண்ட்ஸ் செய்தது ஞாபகம் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ பில் கட்ட போகும்போது, ஓ இவ்வளோ கட்ட வேண்டி கிடக்கே என்று நினைச்சோம் என்றால் நாங்கள் இல்லை என்ற இணையஜிக்குள் போகின்றோம். அதே மாதிரி காசு எங்களது வாழ்க்கையில், நாங்கள் இப்பொழுது தட்டிலா ஒரு பணக்காரரை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு எரிச்சல் உணர்வு வருகின்றது, ஒவ்வொருவர்களுக்கு எல்லாம் இவ்வளவு காசு இருக்கு. அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய இல்லை என்ற எனர்ஜிக்கு போகின்றோம். இருக்கு என்ற எனர்ஜிக்கு போகும்போது தான் நாங்கள் உருவாக்க முடியும். ஏனென்றால் இந்த காசு எனர்ஜி இல்லை, என்ன எனர்ஜியும் இருக்கிறது தான் உண்மை. இல்லை என்பது உண்மையிலேயே கடவுளின் சக்தியால் நாங்கள் எல்லாரும் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லாமே உருவாக்கப்பட்டது கடவுளின் சக்தி. இப்போ நீங்கள் முழுமையாக கடவுளால் கனெக்ட் பண்ணியிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமென்றால்,
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இருக்கும் என்ற இலக்குள் போக வேண்டும். அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? ஒன்று, உங்களுக்கு ஒவ்வொரு பிலீஃப் சிஸ்டம் வரும்போது கவனியுங்கள். ஆக்கள் சொல்லுவதை கேட்கும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க? ஒரு காசு கட்ட ஒன்று வரும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுகின்றீர்கள்? உங்களுக்குள்ளே ஒரு ஆள் பணத்தை பற்றி கதைக்கும் போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ண? சில பேர் பணத்தை பற்றி கதைக்கிறது விருப்பம் இல்லை. பணத்துக்காக காலையிலேருந்து பின்னிடம் மட்டும் வேலை செய்வார்கள், பணத்தை பற்றி கதைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது கதைத்தால் ஒரு பிழை மாதிரி. ஏன்னா சின்ன சில நேரம் பேரண்ட்ஸ் சொல்லுவினா, என்னத்துக்கு காசை பற்றி எந்த நேரம் காய்ச்சி ஒன்று இருக்கிற, காசு முக்கியம் இல்லை, காசு தேவையில்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காசு தேவையில்லை, இப்படியான வசனங்களை நாங்கள் கேட்டால் எங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் காசு தேவை, ஆனால் எவ்வளவு, எப்படி தேவை, எப்படி பயன்படுத்துவது, அது இண்டிவிடுவல். நீங்கள் என்னையும் நன்றாக பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு அது உதவி செய்யும். நன்றாக பயன்படுத்தாட்டால் உங்களுக்கு உதவி செய்யாது. நான் பல பேருக்கு காசு விஷயத்தில் உதவி செய்திருக்கின்றேன் இந்த ப்ரோக்ராம்கள் மூலம். என்ன நான் செய்வதென்றால், அவர்களுடைய பழைய நம்பிக்கைகள், பழைய தாய் தகப்பன் ப்ரோக்ராம் அல்லது பழைய பிறப்பு ப்ரோக்ராம்களை நாங்கள் எனர்ஜி லெவலில் எடுப்பது. இந்த எனர்ஜி லெவலை நான் பல வகையில் எடுத்திருக்கின்றேன். அது ஒரு ஒன்று அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது, மணி என்றால் என்னென்று அவர்களை உணர பண்ணுவது ரெண்டாவது. மூன்றாவது, எப்பவும் பொசிட்டிவ் எனர்ஜி, பொசிட்டிவாக நாங்கள் பணத்துக்குள் போக வேண்டும் என்றால் நாங்கள் முதல் ரியலைஸ் பண்ண வேண்டியது, மணி என்பது ஒரு மெடல். அப்பொழுது நீங்கள் எங்கேயும் உதாரணத்துக்கு நீங்கள் பில் கட்ட போகும்போது நீங்கள் நன்றி சொல்லணும், எனக்கு காசு இருக்குது இன்றைக்கு பில் கட்ட என்று சொல்லும்போது அங்கே வேறு எனர்ஜி, ஐயோ நான் இதை கட்ட வேண்டி கிடைக்க இன்றைக்கு இன்னும் ஒரு எனர்ஜி, ரெண்டு எனர்ஜியை நீங்கள் பார்க்க வேண்டும். மற்ற உங்களோட இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளவு இருக்குது, ஒரு கொஞ்சம் காசு இருந்தாலும் கடவுளே எனக்கு காசு இருக்குது நன்றி, எனக்கு இந்த பேங்கில் காசு இருக்குது அதுக்கு நன்றி, அந்த நன்றி என்ற எனர்ஜிக்கு போகும்போது நாங்கள் இன்னும் கூட நன்றி என்ற என்னதை நாங்கள் எழுப்போம். அது ஒன்று. மூன்றாவது நீங்கள் செய்யலாம், நான் செய்வது 10% நான் டொனேஷன், சில்ட்ரன் டொனேஷனுக்கு சேர்க்கின்றேன். 10% எனக்காக, அதாவது எனக்கு என்று நான் சேர்க்கின்றேன். வரும் காசில் 10% டொனேஷன், 10% எனக்கு, மிச்ச காசை நான் மிச்ச காசை இந்த கம்பெனிக்கு நான் போடுகின்றேன். அப்பொழுது நீங்கள் வந்து இந்த 10% உங்களுக்கு எடுக்கிறீர்கள், 10% நீங்கள் ஒரு கொடுக்குற கிடைக்கும். அப்போ எப்பவும் எனர்ஜி ஃப்ளோ பண்ணும், இல்லையே இருப்பவன் தான் கொடுப்பான். அப்போ இருக்கும் அந்த எனர்ஜிக்கு நீங்கள் வருகின்றீர்கள். இப்படியான முறைகளை பயன்படுத்துவதன் மூலமே எங்களோட பிலீவ் சிஸ்டங்களை, எங்களோட தோட்ஸ் மற்றவை இப்படி ஜட்ஜ்மெண்ட், மற்றவை பார்த்தா எரிச்சல் குணங்கள், இதுகளை உணரும் போதே எங்களுடைய பணம் இது மாறிவிடும். இதுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எனர்ஜி லெவலில் என்னால் உதவி செய்ய முடியும். இப்பொழுது நான் மணி ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றேன். அது ரெண்டு கிழமை, ஒரு மாதம், 3 மாந்த் என்று சொல்லி இருக்கின்றது. அதில் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நான் ஒரு ப்ரீ மெடிடேஷனும் அதுக்கு செய்வேன். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த ப்ரீ மெடிடேஷன் இதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், எனது வெப்சைட்டில் போய் ஞானாவருத்திரன் .com அதில் போய் ஒரு ஃபோமில் உங்களோட பேர் எழுதி எனக்கு அனுப்ப வேண்டும். அப்படி என்றால் நான் உங்களுக்கு ஒரு ப்ரீ மெடிடேஷன் உங்களோட இமெயிலுக்கு நான் அனுப்பி வைப்பேன். அந்த மெடிடேஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் ப்ரீ மெடிடேஷன் சில ஹீலிங்கள் அதில் நான் செய்வேன். நீங்கள் உணர வேண்டும், எல்லாமே எனர்ஜி, எல்லாமே சக்தியால் இருப்பதால் நாங்களும் இந்த மணி ஃப்ளோவுக்குள் போகும்போது கடவுண்ட ஃப்ளோவுக்குள் போகின்றோம். ரெண்டுமே வித்தியாசம் கிடையாது, எல்லாமே ஒரே எனர்ஜியால் உருவாக்கப்பட்டது. நாங்கள் இந்த எல்லாமே வைப்ரேஷனில் இருக்கின்றது. நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கின்றீர்களோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீர்கள். நீங்கள் ஒன்றையுமே இப்படி நான் செய்துவிட வேண்டும் என்று ஒன்றுமில்லை. நாங்கள் வந்து உண்மையிலேயே இந்த ஃப்ளோ, இந்த டிவைன் ஃப்ளோவுக்குள்ளே போவது தான் அந்த முக்கியம். அதுக்குள்ளே போகும்போது அவர்கள் கைட் பண்ணுவார்கள். என்னுடைய எனர்ஜி ஏஞ்சல்ஸ்கள் பல தடவை எனக்கு விஷனில் காட்டியிருக்கின்றார்கள், நீ பணத்துக்கு இது செய்யத்தவரை, எனக்கு பில்லுகள் நிறைய கட்ட வேண்டி வரப்போது அவர்களிடமிருந்து எனக்கு மெசேஜ் வரும். அல்லது நான் ஏதாவது இப்போ நான் ஒரு
இப்போ நேரடியாக கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே சீரியல்ல அப்படின்னு சொன்னால் அதுக்கு எனக்கு செலவுக்கு வேணுமென்ற போது அவர்கள் என்று உருளிப்பட வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் எனக்கு காட்டுவது உண்டு. என்ன எல்லா மனுஷர்களுக்கும் அந்த உருளி என்றது தச்சலாக வந்துவிடும். எங்களுக்கு தெரியாமலே சிமிகையின் நாங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் தொடங்க போகிறோம்ன்றோம்னு அது வந்து எங்களுக்குள்ள வர பார்க்கும். அது பல பேருக்கு தெரியாது அப்படி இருக்குன்றே அவர்கள் ஒவ்வொரு நாளும் காசை பற்றி பொறி பண்ணுபவர்கள் அவர்களால் காசு எடுக்கவே முடியாது. அதான் அந்த காலத்தில் சொல்வார் பணக்காரன் மேலும் பணம் சேர்க்கிறான். ஏனென்னா அவனுக்கு பணத்தை பற்றி உருளியிலே ஏற்கனவே அவனோட பணம் இருக்குது. அப்போ அவன் பொசிட்டிவ் எனர்ஜியை பணத்தை சுற்றி விட்டு கொண்டே இருப்பான். அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் இருக்குது. அப்போ அவன் மேலும் மேலும் வளர்த்து கொண்டிருக்கிறான். அதனால் பணம் என்பது எங்களது எனர்ஜியிலிருந்து உருவாகின்றது. நாங்கள் வந்து என்ன எனர்ஜியை பணத்தை சுற்றி விடுகின்றோமோ அதற்கேற்று தான் நாங்கள் அட்ராக்ட் பண்ணுகின்றோம். எல்லா மனுஷர்களுக்கும் இந்த உருளி பக்கம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவ் பக்கத்தை போகின்றோமோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். சில நேரம் எங்களோட மைண்டே ஓவர் ஆக்டிவ். அது வந்து நாங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக நினைக்க நினைச்சாலும் அதுங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங்களை உருவாகும். அப்படியானவர்களுக்கு கிளியரிங் வெல்லு வெல்லு ஃபாஸ்டாக உதவி செய்யும். இது எப்படி இயங்குகின்றதுன்னு உங்களுக்கு விளங்கவே தேவையில்லை. போதாமல் நான் என்னோட மெடிடேஷன் செய்தால் போதும், உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். உங்களுக்கு தேவையென்றால் எனது வெப்சைட்டு போய் எழுதுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ரீ மெடிடேஷன் எப்படி என்று நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி என்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிறகு நீங்கள் என்கிட்ட வந்து வேலை செய்து முழுமையாக உங்களது பண வாழ்க்கையை வளம்படுத்தி கொள்ளலாம். பணமும் முக்கியமான ஒன்று. அதை நாங்கள் வேணுமென்று கேட்பதில் எந்த பிழையும் கிடையாது. கொடுப்பதும் வாங்குவதும் இன்றைக்கும் பேலன்ஸாக இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் எங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஞானா ஒருத்திரன் கோம்.